ஹிந்தி தெரியாதா என கேட்டு தமிழக மீனவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய இந்திய கடற்படையின் வெறி செயலுக்கு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டம், காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த 10 மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அக்டோபர் 21 இரவு இந்திய கடற்படையால் தாக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வைகோ, மீனவர்கள் சென்ற படகில் இந்திய தேசிய கொடி பறப்பதை பார்த்த பிறகும் துப்பாக்கி சூடு நடத்தியபோது இலங்கை கடற்படை தாக்குவதாக மீனவர்கள் நினைத்ததாகவும், ஆனால் ஹிந்தியில் பேசச் சொல்லி தாக்கியதன் மூலம் அவர்கள் இந்திய கடற்படை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மீனவர்களின் கைகளை பின்னால் கட்டி மண்டியிட செய்து அடித்து சித்திரவதை செய்ததுடன் ஹிந்தியில் பேசிக்கொண்டு மீனவர்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பதும் ஷூகாலால் எட்டி உதைத்து ரசிப்பதுமாக இந்திய கடற்படை நடந்து கொண்டதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அனைவரின் ஆதார் கார்டுகளையும் வாங்கி பார்த்துவிட்டு உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா என கேட்டு இழிவான வார்த்தைகளால் திட்டியதாக கூறியுள்ள வைகோ, சிங்கள கடற்படையை விட கொடூரமாக நடந்து கொண்ட இந்திய கடற்படையின் செயல் கேட்டு ரத்தம் கொதிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி தெரியாததால் தமிழக மீனவர்களை எட்டி உதைத்து காலால் மிதித்து ஏளனமாக நகைத்திருப்பது தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ள வைகோ, கொலைவெறி தாக்குதல் நடத்திய இந்திய கடற்படையின் செயல் மன்னிக்க முடியாதது எனவும் கடும் கண்டனத்துக்குரியது எனவும் தெரிவித்துள்ளார். ஹிந்திதான் இந்தியா என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுவதால் இராணுவத்தினர் கூட ஹிந்தி மொழி பேசாதவர்களை எதிரிகளாக நினைக்கும் அக்கிரமம் தலை தூக்கி உள்ளதாக கூறியுள்ள வைகோ, தமிழ்நாட்டு மீனவர்களை இழிவுபடுத்திய இந்திய கடற்படையினர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழக மீனவர்களிடம் ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா்.